So Dr. S. Prabhakaran, MSc MPhil MTech PhD PDF. So இப்போ இனிமே போற பதிவு எல்லாமே வந்து டீச்சிங்கை பத்தி இருக்கும், கிரவுண்ட் வாட்டர் பத்தி இருக்கும், நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்த பத்தி இருக்கும். சிமிலர்லி தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஜியாலஜியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், மற்ற சொசைட்டியில் இருக்க எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகுங்கிறதுக்காக மெயின் இந்த வீடியோ பதிவு போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த பதிவு வந்து எர்த்தை பற்றி ஃபர்ஸ்ட் நான் பேசுகிறோம். இந்த எர்த்தோட நான் கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதை வந்து நான் வந்து தேங்காயோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் இது இந்த தேங்காயெல்லாம் கம்பேர் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இந்த தேங்காய் ரெண்டாக கட் பண்ணுறேன். நம்ம பூமி ரெண்டாக கட்டினா என்ன இருக்கும், அதே தான் இந்த தேங்காயிலையும் இருக்குது. பாருங்க, இந்த தேங்காயோட மேல் ஓடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கிரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதான் நாங்கள் இதில் எழுத முடியாதுன்னா இங்கே எழுதி காட்டுறோம் உங்களுக்கு. அந்த கிரஸ்ட், அந்த கிரஸ்ட் மேலே தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கிரஸ்ட் வந்து 35 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்குது, சரிங்களா? நம்ம சர்ஃபேஸ்லேருந்து கீழே 35 கிலோமீட்டர் வரைக்கும்னா கிரஸ்ட். அதுக்கு பேர் வந்து இந்த தேங்காயோட நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். எதுக்காக தேங்காயோட அந்த கிரஸ்ட்டை கம்பேர் பண்ணணும்னா, இந்த தேங்காயோட எப்படி உள்ளே இருக்கிறத விட ரொம்ப ஹார்டாக ரொம்ப மொத்தமாக இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம கிரஸ்ட்டும் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 35 கிலோமீட்டருக்கு அந்த கிரஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க, சியாலேயர் அண்ட் தென் சிமாலேயர்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் நிற்கிறது எல்லாமே நம்ம நிலப்பரப்பு எல்லாமே சியாலேயர் தான். அதுக்கு கீழே 15 கிலோமீட்டர் கீழே இருக்கிறது தான் வந்து சிமாலேயர். அந்த சியாலே என்னன்னா, எஸ்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிலிக்கான்னு சொல்லுவோம், ஏஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அலுமினியம். ஸோ சிலிக்காவும் அலுமினியமும் கம்பைண்டாக இருக்கிற ராக்னால அது வந்து சியாலேயர்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அந்த கிரஸ்ட் கீழே கிரஸ்ட்டுக்குள்ளாரையே கீழே இருக்க அடுத்த லேயர், சியால் கீழே இருக்கிற லேயர், அதாவது நம்ம அந்த கடலுக்கு அடியில் இருக்க லேயர், கடலுக்கு அடியில் இருக்கிற நிலப்பரப்பு வந்து சிமாலேயர்னு சொல்லுவாங்க. அதில் எஸ்ஐ சிலிக்கா அண்ட் தென் மெக்னீசியம், ஸோ ரெண்டு காம்பினேஷனில் இருக்கலாம், அது சிமாலேயர்னு சொல்கிறோம். ஸோ அதே அதை தான் இங்கே நம்ம காட்டியிருக்கோம். ஸோ எவ்வளோ ஹார்டாக இருக்குமோ, இந்த தேங்காயோட எவ்வளோ ஹார்டாக இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம கிரஸ்ட்டும் இருக்கும், அதனால தான் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உள்ளே போகும்போது சிமா, இந்த சிமாலயர் வந்து நம்ம சர்ஃபேஸில் வந்து, சாரி, நம்ம சர்ஃபேஸில் வந்து அந்த மேண்டில், இந்த மேண்டில் போகும்போது இது வந்து சர்ஃபேஸ்லேருந்து 3900 கிலோமீட்டர் வந்து டெப்த் இருக்குங்க. அதாவது இந்த மேலே தேங்காயோட மேல் ஓட்டிலேருந்து இந்த வெள்ளப்பரப்போட எண்டு வரைக்கும் போனால் 3900 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணால் தான் அந்த மேண்டில் போய் மேண்டோட கீழே போய் நான் ரீச் ஆக முடியும். எதுக்காக நான் வரணும் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அது கீழே சென்டர் ஆஃப் த கோர், அதாவது பூமியோட மையப்பகுதிக்கு போகணும்னா நம்ம சர்ஃபேஸ்லேருந்து 6450, 6500, 6550 சொல்லிட்டு சில அந்த கிலோமீட்டரில் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் இஸ் ஹைபோதெசிஸ், இன்னும் வந்து கன்க்ளூட் பண்ண முடியல, பூமிக்குள்ளே எப்படி ரீச் பண்ண முடியல. எதுக்காக இந்த எல்லாத்தையுமே நான் தேங்காயோட கம்பேர் பண்ணுறேன்னா, இந்த தேங்காயோட மேல்வோடு பார்த்தீங்களா, இந்த தேங்காயோட மேல்வோடு எவ்வளோ இருக்கமாக இருக்கும், அதே மாதிரி நம்ம பூமியோட மேல்வோடு இருக்கமாக இருக்குது. அது கீழே நடுவில் அந்த ஓடு கீழே போகும்போது அடுத்த லேயர் அந்த வெள்ளை பருக்கர் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேண்டில், அதுதான் உள்ளார நம்ம பார்க்கணும் மேண்டில். அதுக்கு கீழே உள்ளார போகிறது தண்ணி, தேங்காய் தண்ணி குடிக்கணும் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் தண்ணி தான் வந்து கோர். இது எதுக்காக இதெல்லாம் கம்பேர் பண்ணுறோம்னா, இந்த கோர் வந்து எவ்வளோ அந்த தண்ணிமா இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற இந்த கோர் வந்து மேக்மா, அதாவது தீ குழம்புனா குழம்பாக நிரம்பி இருக்கு, அந்த தீ குழம்பு தான் இங்கே தேங்காய் தண்ணி. ஸோ அந்த வெள்ளையாக இருக்கிற நம்ம சாப்பிட்ற அந்த பொருள் பற்றி இந்த வெள்ளை கலவை இருக்கிற அந்த தேங்காய் பருக்கர் அதுதான் மேண்டில். அதோட திக்னஸ் நம்ம எப்படி கடிச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே இருக்கிற ஓடு வந்து கிரஸ்ட், அதுதான் ரெண்டு லேயர் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் வாங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி கம்பாரிசனோட நிறைய வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ.